அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிரந்தர வசியத்திற்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு நிரந்தர வசியத்திற்கு உண்டான ஒரு இயந்திரத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இயந்திரத்தை வரையக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை உகந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரைங்க, நல்ல பலன் தரும். பெண்களும் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. நிரந்தர வசியத்திற்கு உரிய ஒரு தாயத்து இயந்திரம். இந்த இயந்திரத்தை வந்து தாயத்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கனாக்கா உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் நினைவாகவே இருப்பாங்க. உங்களை விட்டு ஒரு செகண்டு கூட நகர மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வெளியே போனாலும் நீங்கள் வர்ற வரைக்கும் துடிச்சு போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம். உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தால் கூட அந்த நம்பர் திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரொம்ப பழமையான ஒரு இயந்திரம் இது, வசிய இயந்திரம் இது. சித்தர்கள் அருளிய வசிய இயந்திரம், சித்தர்கள் அருளிய வசிய இயந்திரம். இந்த இயந்திரத்துக்குன்னு சில முறைகள் இருக்குது, அது பிரகாரம் தான் நீங்கள் பண்ணணும். எளிமையான இயந்திரம், அதே சமயத்தில் பவர் அதிகம். ஒரு செப்பு தகட்டு வாங்கிக்கோங்க, ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க. அந்த தாயத்துக்குள்ளே அடையிற மாதிரி செப்பு தகட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்த செப்பு தகட்டை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளித்து முடித்து சுத்தபத்தமாக பூஜையில் அமருங்க. அமர்ந்துட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. சுவாமி படங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த இயந்திரத்தை கிழக்கு முகமாக அமர்ந்து மை தீர்ந்து போன பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை எழுத்து பிழை இல்லாமல் வரையணும். எழுத்து பிழை இருக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து அந்த எழுதும்போது ஓட்டக்கிட்ட இயந்திரத்தை விழக்கூடாது. பார்த்து நின்று நிதானமாக வரைங்க. இயந்திர சாபாதி பற்றி நாங்கள் சொன்ன மாதிரி 11 முறை சொல்லிவிடுங்க. அதற்குண்டான பதிவு நமது சேனலில் இருக்குது. வரைஞ்சி முடித்தப்புறம் பூஜையில் வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக வச்சுட்டு பூஜையில் வச்சுருங்க. வச்ச அப்புறம் நீங்கள் இதை எடுத்து தாயத்துக்குள்ளே அடைச்சி த்ரெட் இருக்கிற தாயத்தை இருந்தால் நல்லாயிருக்கும், மரம் இருக்கிற தாயத்தை இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த தாயத்துக்குள்ளே இந்த இயந்திரத்தை அடிங்க வேறு எதுவுமே போட வேணாம். அடித்து மரம் இருக்கிற தாயத்தை போட்டு நல்லா டைட்டாக கட்டி கழுத்தில் அணிஞ்சிக்கலாம், விடுப்பில் அணிஞ்சிக்கலாம். அப்படி அணிய முடியாதவங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய இயந்திரம், தாயத்து இயந்திரம் இது. இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. குறைஞ்சது 4 வருஷம் பலன் தரும். தண்ணி எண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெழுகு வர்த்தி இருக்குது பார்த்திங்களா, அது லேசாக உருக்குனிங்கனாக்கா கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும். தாயத்து இயந்திரத்தை உள்ளே அடித்த அப்புறம் அந்த மெழுகு அரைக்க அடைச்சி அதுக்கப்புறம் த்ரெட்டு போட்டு த்ரெட்டு அந்த மூடியால் டைட்டாக மூடிட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இப்போ இயந்திரம் தான் அது. அந்த செப்பு தகட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரிக்கோங்க. நடுவில் ஒரு வட்டம் போடுங்க. வட்டம் போட்டுட்டு நடுவில் வந்து யங் நங் வசி வசி அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் மேலே சுற்றி எழுதுங்க, உங்களுடைய பேரை கீழே சுற்றி எழுதுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். எழுத்து பிழையெல்லாம் இருக்கக்கூடாது, பொறுமையாக எழுதுங்க. வசியம், நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பேர் மேலே வளைவை அப்படியே எழுதுங்க. உங்களுடைய பேரை கீழே வளைவாக எழுதி சுருட்டி தாயத்தில் அடித்து நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாக்கா நிரந்தரமாக அவங்க கூடவே இருப்பாங்க, உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. பிரிந்து போன கணவன் மனைவி, காதல் தோல்வி அடைஞ்சவங்க, இல்லை புதுசாக காதல் செய்கிறவங்க, வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவை பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.